day of the day. என்ன பண்றாங்க இவங்க? ஏய் என்னடா நடக்குதுங்க சார்? ஆக்டிங் கிளாஸ் கொத்து குத்துன்னு சார். ஆக்டிங்கா? யார் மாதிரி? மலர் மாதிரியே. மலர் மாதிரியா? மனநலம் வந்த மாதிரி பண்ணுங்கிறேன். இவன் மலர் மலராடா இவன். தம்பி செட் ஆகாதுப்பா, நீ தான் நம்ம படத்துக்கு ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உனக்கு ஒரு சீனை சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரியே நீ பர்ஃபார்மன்ஸ் மோட்டோ பண்ணு. ஓகே ஓகே சார். மின்னல் வெளிச்சத்தில் ஒரு பொண்ணு வருது, அவன் மூஞ்ச நீ பார்க்குற. தம்பி மூஞ்ச பார்க்குற. யாரங்க சார் பார்க்குறேன்? தம்பி குழந்தைங்களாம் பார்க்குதுப்பா இதை. ப்ளீஸ் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே இவனுக்கு சீன் சார். டேரக்டரா ப்ரொடியூசரா? நான் ப்ரொடியூசர். அப்போ கடைசியில ஒரு நாள் செத்துறணும். கடைசியில சாவக்கூடாது. இப்பயே இப்பயே சாவணும்டா, இப்பயே சாவணும்டா. ஒரு நாள் ஹீரோவாயி நிக்கல. தம்பி உன் கையே ஒழுங்கா நிக்கல. உனக்குலாம் எதுக்குப்பா பஞ்சு? போப்பா பிராக்டிஸ பண்ணு போ. டேய் பத்தேத்ரா 10 லட்சம் ரூபா போட்டிருக்கேன். என்னமா ஃபீல் பண்ணி நடிக்கிறான் சார் அவன்? நான் ஃபீல் பண்ணது புரியதா இல்லையா? நான் 10 லட்சம் ரூபா போட்டிருக்கேன்டா, ஒண்ணுமே எடுக்கலடா. நம்ம 10 லட்சம் ரூபா தானே ஆச்சு? இல்ல சார், 10 லட்சம் ரூபா ஆயிச்சா? ஆமாடா டேய், எதுனா ஒரு சீனாவது எடுறா படம் ப்ளீஸ் ரா டேய். எடுத்துறேன் சார், எடுத்துறேன். நான் அவனோ எவ்வளவு இருக்கு காருக்குன்னு எவ்வளவு வாங்கணும் நான்? என்ன சொன்னா? என்ன சொன்னா? கார்லாம் வாங்கணும்டா சம்பாரிச்சு ப்ளீஸ். ஆ டேய் டேய், கார் என்ன ஒண்ணு தான் ஞாபகம் வருதுடா. டேய் டேய் பாரா, அதுதான் மேட்ரு. அதாவது என்ன பண்ணலாம், ஒரு சிறந்த நடிகரான், சிறந்த நடிகர், ஒரு படம் நச்சு முச்ச உடனே சரியான ஹாப்பியா ப்ரொடியூசருக்கு. ஓகே எடி, சரியான ஹாப்பி. உடனே என்ன பண்றாரு, ஒரு 50 கார் தேடா அப்படின்னு வாங்கி குத்துறாரு வீட்டுல. ஓகே ஜாலியா இருப்பான் பையன் தான். ஆமா 50 கார் வாங்கி குத்துருவோன்னு உனக்கு ஒரே நாட் ஹாப்பியா. உடனே அவங்க டாடிக்கு செம ஹாப்பி. ஆஹா பையன் ஹீரோ ஆயிட்டா அப்படின்னு அவரு ஒரு கார் வாங்கி குத்தாராம். புரியா ஹாப்பியா? அப்படியே சோகமா வேணாம் ஹாப்பியா? ஆமா உடனே ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு ஒரு காலு. ஆஹா எடி, மூணு ட்ரிங்க் வந்த மூணு ஒரே ட்ரிங்க் தான். ஓகே நான் காலு காலு வந்தாலும் இது மாதிரி உனக்கு ஒரு கார் வாங்கி வெளிநாட்டுல தரோம், நீங்க வந்துருங்க. ஒன்னு சிரம் ஆனா போக மாட்டானே வேலைக்கு வரல. ஹாப்பி ஆயிட்டு எல்லாரும் சாயில எல்லாம் குத்துறாங்க, வாங்க போயிட்டாங்க. இவன் அப்பா குத்து வாங்கல, ப்ரொடியூசர் குத்து வாங்கல, வேற யாரோ ஒருத்த போன் பண்ணி குத்தா வாங்கிக்கிறாங்க. இமிடியட்டா பாஸ்போர்ட் எல்லாம் எத்தனை போயிட்டாங்க. அப்படின்னா கார் அது? அதுவா ஆஸ்கார்? என்ன தெரியுமா?